ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது வழக்கம். ஆனால் இந்த தடவை கோவிட் பேண்டமிக் இருக்கும் சூழ்நிலையில், கோவிட் தொற்று பரவி வரும் சூழ்நிலையில் கடுமையான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்று அரசாணை எண் 27 பேரிடர் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசாணை 27-ன்படி அறிவுரைகள் நெறிமுறைகள் தமிழக அரசு வழங்கியுள்ளது. அந்த நெறிமுறைகளுக்கு ஏற்றவாறு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு போட்டி 21 ஜனவரி அன்றைய தினம் அரசாணையில் என்னென்ன நெறிமுறைகள் சொல்லியிருக்கோ அதுக்குட்பட்டு நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பிரேரணைகள் தமிழக அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை மருத்துவம் துறைக்கே அனுப்பப்பட்டு அதுக்கான அரசாணைகள் உத்தரவுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 64 ஏக்கர் பரப்பளவு போன்ற இந்த இடத்தில் சமூக இடைவெளி பின்பற்றி இந்த அரசாணை 27 சுற்றி காட்டும் நெறிமுறைகளை பின்பற்றி 300 மாட்டுப்பிடி வீரர்கள் 8 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே இந்த கிட்டத்தட்ட ஒரு 500 காளைகள் பங்கேற்கும் விதத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் வசதிகளும் செய்துள்ளது. மருத்துவ வசதி, அவசர சிகிச்சை வசதி, அதே போல் கால்நடை மருத்துவ வசதி அனைத்தும் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த தடவு கோவை மாவட்டத்தில் இருக்கும் கோவிட் தொற்றை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இது வந்து லைவாக டெலிகாஸ்ட் செய்யப்படும். ஆன்லைன் மூலமாகவும் அனைத்து கேபிள் டிவி, லோக்கல் சேனல்ஸ், அனைத்து தொலைக்காட்சிகள் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். அதனால் பொது பார்வையாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு இந்த வாட்டி அனுமதி இல்லை.